ரெக்கார்டை வெளியறிஞ்சிருக்காரோ அங்கே ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி அதையே சாட்சியமாக வைத்து கொண்டு அன்றைக்கே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இது நாடு ஜனநாயக நாடா என்னன்னு தெரியல, ஆளுநருடைய சர்வாதிகார நாடா? அது பற்றி நாளைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கங்களை தருவார்கள். அது சட்டப்படி செல்லுமா செல்லாத என்பதை பற்றி எங்கள் வழக்கறிஞர்களும் சொல்லுவார்கள். நிச்சயமாக சொல்லுகிறோம், ஒருவரை அமைச்சரவையில் வைத்துக் கொள்வதும் இல்லாததும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய விருப்பம்தான். எனவே இது குறித்து நாளைய தினம் முடிவெடுக்கப்படும். சார், ஆளுநரை பற்றி நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. அவர் வந்து தனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இல்லைங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறாரா செய்யலையா, யாருடைய ரப்பர் ஸ்டாம்பாக இருக்காரா என்னென்னலாம் தெரியலை. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அவர் எடுத்திருக்க நடவடிக்கைக்கு நாளைய தினம் நிச்சயமாக சரியான பதிலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தருவார்கள். அவருக்கு அதிகாரம் கிடையாது தான் நாங்களும் சொல்கிறோம். சார், நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் 2024 தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். என்ன அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது? ஒரு ஆளுநருக்கு தனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இல்லைங்கிறதே தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிற போது அதிகாரம் இல்லை என்று நாங்கள் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர் சொல்கிறோம். ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒன்லி ஹஸ் டு ஆக்ட். என்ன, எங்களுடைய அட்வைஸில் தான் அவர் ஆக்ட் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் ஒருத்தரை நீக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு உரிமைகள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. எனவே ஒரு முதலமைச்சருடைய விருப்பம் ஒருவரை அமைச்சரவையில் வைத்துக் கொள்வது வைத்துக் கொள்ளாதமே தவிர ஆளுநருடைய விருப்பம் அல்ல. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க ஆளுநர் ஒவ்வொருத்தரையும் நான் விலகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் விலக்க முடியும் நீக்க முடியுமா? இது நாடு ஜனநாயக நாடா என்னன்னு தெரியல, ஆளுநருடைய சர்வாதிகார நாடா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் மீது அமலாக்கத்துறை வேண்டுமென்றே நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை மிரட்டி பணிய வைக்கப்பட்ட பணியை மட்டுமே செய்யும். அவருடைய ஏவல் துறையாக அது இருக்குமே தவிர காவல்துறையாகவோ பாதுகாப்பு துறையாகவோ இருக்காது என்ற அந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளுடைய நிலைமைகளை எல்லாம் நாடு இன்றைக்கு நன்றாக அறியும். யாரும் அமலாக்கத்துறைக்காக பயப்படப் போவது கிடையாது. நீதிமன்றம் இருக்கிறது, இன்னும் ஜனநாயகம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் நீதி இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு தான் எல்லா மக்களும் இருக்கிறார்கள். எனவே அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களை கை வைக்க மாட்டார்கள். எந்த ஆண்டு எத்தனை ஆண்டுகளாலும் கையோடு என்னங்க வீட்டிலேருந்து ரெக்கார்டை தூக்கி வெளியே போட்டான், என்ன ரெக்கார்டுன்னே தெரியலையேங்க. விஜயபாஸ்கர் வீட்டிலேருந்து ரெக்கார்டு வெளியே தூக்கி போடப்படுகிறது. அன்றைக்கே கைது செய்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஆளுநர் என்ன செய்தார் அதெல்லாம் நீங்கள் நல்லா எண்ணிச்சு பார்க்க வேண்டும். எனவே ஒரு வீட்டில் வந்து ரைடு பண்ணுறாங்க, சோதனை நடக்கின்ற பொழுது அங்கேருந்து ஒரு கத்தையை கொண்டு வந்து வெளியே எறிகிறார்கள். ரெக்கார்டை வெளியே எறிஞ்சிருக்காரோ அங்கே ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி அதையே சாட்சியமாக வைத்து கொண்டு அன்றைக்கே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறையோ அல்லது சோதனைக்கு சென்றவர்களோ நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்பதை 2024 மக்கள் முடிவு செய்வார்கள்.